இது உங்களுக்கு ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல May 28th கரண்ட் அஃபயர் பார்க்க போறோம். சோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி, இப்போ வர June 3rd பாத்தீங்கன்னா மேக்ஸ் டிஸ்பேச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்லி டிஸ்பேச் மட்டும்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 250. சோ உங்களுக்கு இந்த பேட்சுக்கான ஷெட்யூல் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஷெட்யூல் சென்ட் பண்ணுவோம். ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும்னா உங்களுக்கு 250 ஃபீஸ் வரும். வித் உங்களுக்கு கிளாஸோட உங்களுக்கு சொல்யூஷன் வந்து எக்ஸ்பிளைன் வீடியோட உங்களுக்கு வேணும், மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். சோ அதோட வேணும் அப்படின்னா 585 ஃபீஸ் வரும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே, போன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்க இந்த மேக்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல் கேள்வி, தேசிய பாதுகாப்பு அகாடமியின் தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, குர்சரண் சிங். குர்சரண் சிங் என்பவர் தான் இப்போ தேசிய பாதுகாப்பு அகாடமி அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட தளபதியாக பொறுப்பேற்றிருக்காரு. வைஸ் அட்மிரல் குர்சரண் சிங் அசியூம்ஸ் சார்ஜஸ் கமாண்டன்ட் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. சோ அதாவது என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தேசிய பாதுகாப்பு அகாடமி. இப்போ இந்த தேசிய பாதுகாப்பு அகாடமியோட தளபதியாக வைஸ் அட்மிரல் குர்சரண் சிங் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இப்போ நம்ம சமீபத்தில ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் பாத்துருப்போம், என்னன்னா தினேஷ் திரிபாதி அவர்கள் வந்து நம்ம இந்திய கடற்படையோட தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட். இப்ப உங்களுக்கான கேள்வி, தினேஷ் திரிபாதி இந்திய கடற்படையின் எத்தனையாவது தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காரு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருந்தேன். அது ரீசெண்டா தான் முக்கியமான அப்பாயின்மெண்ட், அதாவது குடியரசுத் தலைவர், விமானப்படை தளபதி, இந்திய தளபதி, உப்படை தலைமை தளபதி, இது பத்திய டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்போம். ஏன்னா பாக்குறேன்னா நம்ம சேனல்ல செக் பண்ணிக்கலாம். அடுத்த இரண்டாவது கேள்வி, வடகிழக்கு மாநிலங்களின் முதல் ஏ ஆசிரியரின் பெயர் என்ன? ஆன்சர் ஐரிஷ். சோ இதே பேர்ல நம்ம கேரளால வந்து ஏ ஆசிரியர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோம். சோ அதே நேம்லதான் வடகிழக்கு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் ஏ ஆசிரியர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள் எந்த மாநிலத்துல வந்து இந்த முதல் ஏ ஆசிரியர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அசாம் மாநிலத்துல. அசாம் மாநிலத்துல கவுஹாத்தியில இருக்கக்கூடிய ராயல் குளோபல் பள்ளியிலதான் வடகிழக்கு மாநிலங்களின் முதல் ஏ ஆசிரியரான ஐரிஷ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இந்த ஆசிரியர் ஏ ஆசிரியர் ஐரிஷ் பாத்தீங்கன்னா அசாமுடைய பாரம்பரிய உடையான மேகாலாசோடோர், மேகேலாசோடோர் அப்படிங்கிற பாரம்பரிய உடைய வந்து அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, டிஆர்டிஓவின் தலைவர் யார்? ஆன்சர் சமீர் வி காமத். டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இந்த டிஆர்டிஓ உடைய தலைவராக சமீர் வி காமத் தான் இருக்காரு. இப்போ இவருடைய பதவிக்காலத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க மத்திய அரசு. சோ எத்தனை வருஷத்துக்கு இந்த சமீர் வி காமத் அவர்களுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு. சோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு இவர் தான் டிஆர்டிஓட தலைவரா இருப்பாரு. டிஆர்டிஓனா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இது எப்ப தொடங்கப்பட்டிருக்குன்னா 1958 தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. அது இவரா சமீபத்திலே பாத்துருப்போம். இன்னொன்னு, நம்ம இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியான மனோஜ் பாண்டே அவர்களுடைய பதவிக்காலம் ஒரு மாதத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. அதாவது June 30 வரைக்கும் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி, 2023 உலகிலேயே அதிக சம்பளம் வாங்கும் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்த இந்தியர் யார்? ஆன்சர் நிகேஷ் அரோரா. சோ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல வந்து உலகிலே அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய சிஇஓ அதாவது தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கான பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பட்டியல நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இடம்பெற்றிருக்காரு, அவர் தான் நிகேஷ் அரோரா. இப்போ சமீபத்துல 2023 உலகிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய தலைமை நிர்வாக அதிகாரிகளுடைய பட்டியல பாத்தீங்கன்னா தி வால் ஆஃப் சி ஜேர்னல் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கு. சோ இந்த பட்டியல வந்து முதலிடத்தை பிடித்தவர் யார் அப்படின்னா ஹாக்டான். இவர் வந்து பிராட்காமுடைய தலைமை நிர்வாக அதிகாரியா இருக்காரு. இவர் தான் முதலிடத்துல இருக்காரு. ரெண்டாவது இடத்துல ஒரு இந்தியர் வந்து இடம்பெற்றிருக்காரு, அவர் யாருன்னா நிகேஷ் அரோரா. சோ இவர் பாத்தீங்கன்னா 151.43 மில்லியன் சம்பளத்தோட ரெண்டாவது இடத்துல இருக்காரு, அதிக சம்பளம் வாங்கக்கூடிய சிஇஓவாக. இவர் நிகேஷ் அரோரா வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காஜியாபாத்தை வந்து பூர்வீகமாக கொண்டவர். இவர் எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னா பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனத்துடைய சிஇஓவாக தான் இந்த நிகேஷ் அரோரா இருக்காரு. ஐந்தாவது கேள்வி, லாந்தனா உண்ணிச்செடிகள் கீழ்கண்ட எருடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, காடுகளை அழிக்கும் தாவர இனம். சோ லாந்தனா உண்ணிச்செடிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காடுகள் அழிக்கக்கூடிய தாவர இனம் தான் லாந்தனா உண்ணிச்செடிகள். இப்ப எதுக்காக இந்த லாந்தனா உண்ணிச்செடிகள் பத்தி பாக்குறோம்னா,
இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா 3300 ஹெக்டேர் பரப்பளவுல இந்த லாந்தா உண்ணிச்செடிகள் வந்து அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வனத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. சோ ஏன் வந்து லாந்தரா உண்ணிச்செடிகள் அகற்றணும் அப்படின்னா, இது காடுகள் அழிக்கக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்பு தாவர இனம் அப்படிங்கறதுனாலதான் இதை வந்து அகற்றுறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து ரெட் பாட்டில்டு லேப்பிங் அப்படிங்கிற ஒரு பறவை இனம் பாத்தீங்கன்னா, அதாவது மூக்கு ஆள்காட்டி பறவையினம், சிவப்பு மூக்கு ஆள்காட்டி பறவையினம் வந்து தரையில தான் கூடு கட்டி வாழக்கூடியது. சோ இந்த ரெட் பாட்டில்டு லேப்பிங் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய இந்த பறவை இனத்துக்கு இந்த லாந்தரா உண்ணிச்செடிகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்திருக்கு. சோ இத அகற்றியதுனால இப்போ மீண்டும் இந்த பறவைகள் வந்து அதிக அளவுல தரையில கூடு கட்டி முட்டையிட்டு வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க, அதிகரிச்சிருக்காது அப்படின்னு. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, கிடானாஸ் நௌசேடே கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் லிதுவேனியா. இப்போ லிதுவேனியா நாட்டுடைய அதிபராக கிடானாஸ் நௌசேடா பாத்தீங்கன்னா 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. லிதுவேனியா நாட்டுடைய அதிபராக இந்த கிடானாஸ் நௌசேடா தான் இருக்காரு. இப்போ தேர்தலில் பாத்தீங்கன்னா இவர் வந்து 74.43% வாக்குகளை பெற்று வெற்றி அடைஞ்சு இப்போ அடுத்த 2வது முறையாகவும் அவர் வந்து பொறுப்பேற்கிறாரு. சோ 2024 to 2029 வரைக்கும் அவர் அந்த பொறுப்பில் இருப்பார், அதிபராக இருப்பார் லிதுவேனியா நாட்டுடைய அதிபராக. லிதுவேனியா நாட்டை பத்தி பார்த்தோம்னா, இவருடைய பிரைம் மினிஸ்டரா இருப்பவர் யாருன்னா இங்கிரிடா சிமோனைட் என்பவர். இதோட கேபிட்டல் எது அப்படின்னா தலைநகரம் வந்து வில்னியஸ். 7வது கேள்வி, புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022. சோ பாத்தீங்கன்னா இப்போ 6வகுப்புலேருந்து 12வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது அரசு பள்ளியில பயின்றுட்டு அடுத்த உயர்கல்வி படிக்கிறாங்களே மாணவர்கள், அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா கடந்த 2022 தொடங்கப்பட்டது. இப்ப எதுக்காக புதுமை பெண் திட்டம் பத்தி பாக்குறோம்னா, இப்போ உயர்கல்வி சேர்க்கையில, அதாவது இப்போ காலேஜ் படிக்கிறது பள்ளி படிப்பை முடிச்சுட்டு உயர்கல்வி சேர்க்கையில பாத்தீங்கன்னா இந்தியாலே வந்து நம்ம தமிழ்நாடு தான் அதிகமாக சேர்க்கையோட முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசோட தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ இதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் உதவி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து புதுமை பெண் திட்டம். சோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2022 செப்டம்பர் 5 சென்னையில தான் இந்த திட்டம் அது தொடங்கி வைக்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முக்கியமான திட்டங்கள், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், நீங்க என்ன பாக்கலன்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த புதுமை பெண் திட்டம் பாத்தீங்கன்னா இந்த மாணவிகளோட சேர்க்கையை வந்து அதிகப்படுத்துனதுல இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இந்த திட்டத்தினால மாணவிகள் பாத்தீங்கன்னா உயர்கல்வியில 34% மாணவர்களோட சேர்க்கை வந்து 34% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 2.73 லட்சம் மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது, அவங்களோட வங்கி கணக்குல செலுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான திட்டம் வந்து நான் முதல்வன் திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2022 மார்ச் 1 தான் நான் முதல்வன் திட்டம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் எதுக்காகனா திறன் பயிற்சி வழங்குறதுக்காக. இப்போ பள்ளி படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க, இப்போ வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாதிரியான திறன்கள் வந்து அவங்கள்ட்ட இல்ல. சோ அந்த திறன் பயிற்சியை வழங்கி அதுக்கேத்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை வந்து அவங்க பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் 27 லட்சம் பேர் வந்து பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பொறியியல் கல்லூரிகள்ல வந்து சேர்றதுக்காக அவங்களுக்கு 7.5% சிறப்பு உள் இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியம், 7.5% சிறப்பு உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருது. அடுத்த முதல்வரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 120 மாணவிகளுக்கு வந்து மாதந்தோறும் 25,000 ரூபாய் வந்து 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுது. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் என் கண்ணையா. சோ பாத்தீங்கன்னா இப்போ அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்புடைய தலைவராக என் கண்ணையா வந்து 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்போ அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்பு, அதாவது AIRF, அதாவது ஆல் இந்தியா ரயில்வே மென்ஸ் பெடரேஷனோட தலைவராக என் கண்ணையா வந்து 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. என் கண்ணையா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அடுத்த 9வது கேள்வி, ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் May 27. சோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா May 27 தான் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நினைவு தினமா வந்து அனுசரிக்கப்படுகிறது. சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய 60வது நினைவு தினமானது அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பத்தி பார்த்தோம்னா இவர் தான் நம்ம இந்தியாவுடைய முதல் பிரதமர். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1889 நவம்பர் 14 பிறந்திருக்காரு.
1964 மே 27 தேதி காலமாயிருக்காரு. சோ ஜவஹர்லால் நேரு பாத்தீங்கன்னா குழந்தைகள் மீது ரொம்ப பாசம் கொண்டதுனால அவருடைய பிறந்த தினமான நவம்பர் 14 வந்து இந்தியாவில குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, தேசிய பாதுகாப்பு அகாடமியின் தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர், குர்சரண் சிங். இரண்டாவது கேள்வி, வடகிழக்கு மாநிலங்களின் முதல் ஏ ஆசிரியரின் பெயர் என்ன? ஆன்சர், ஐரிஷ். மூன்றாவது கேள்வி, டிஆர்ஓவின் தலைவர் யார்? ஆன்சர், சமீர் வி காமத். நான்காவது கேள்வி, 2023 ஆண்டிற்கான உலகிலே அதிக சம்பளமாகும் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்த இந்தியர் யார்? ஆன்சர், நிகேஷ் அரோரா. ஐந்தாவது கேள்வி, லாந்தனா உண்ணிச்செடிகள் கீழ்கண்ட இடமுடன் தொடர்புடையது? ஆன்சர், காடுகளை அளிக்கும் தாவர இனம். ஆறாவது கேள்வி, கிடானாஸ் நௌசைடே கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர், லித்துவேனியா. ஏழாவது கேள்வி, புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர், 2022 ஆண்டு தொடங்கப்பட்டது. எட்டாவது கேள்வி, அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், என் கண்ணையா. ஒன்பதாவது கேள்வி, ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், மே 27 தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்றோம். அப்கமிங் பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் பேட்ச், சயின்ஸ் பேட்ச், ஜிகே டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 ஸ்டார்ட் பண்றோம். குரூப் 2 ஹோல் பேட்ச் இருக்கு. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு பே பண்றதுக்கான டீடெயில் கொடுத்துருக்கோம், நீங்க பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.